காமினி, என்ன நீ இதுக்கே இவ்வளவு வெக்கப்பட்டினா? இன்னும் எவ்வளவோ இருக்கே. எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலதி தான் சொன்னான், புருஷன் கிட்ட பிகு பண்ணிக்கிட்டாதான் பாசமா இருப்பாருன்னு. அவன் பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது, பிகுதான் பிறக்கும். ஆமா, உங்களுக்கு பிள்ளைய பெத்துக்கிட்டாலும் அது பெரிய வீரன் தான் பேரெடுக்கும். அந்த சமகுச்சிய செமாடி அடிச்சதுக்கு அப்புறமும் என் வீரத்துல உனக்கு சந்தேகம்? சும்மா உடம்ப அழுத்திக்காதீங்க. நான் மட்டும் சமக்குச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலன்னா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சி உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு. எப்படியும் சமகுச்சிய நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பான நான் ஏமாத்திட்டேன். ஏமாந்தது நான் இல்ல, நீங்க தான். மாமா என்ன சொல்றீங்க? டேய் மாப்பிள, கராத்தே வீரனை நீ பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல. உன்னை அடிச்சு நுறுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா? அதனாலதான் நானே சமக்குச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு நாலு மிதி மிதிச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்தையும் செலவில்லாம முடிச்சேன். நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா? மாப்பிள இப்பதான் நினைவுக்கு வருது. அப்ப போங்க. இன்னைக்கு ஊரு பூரா ஹர்த்தால், பாலும் பழமும் வாங்க முடியல. சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியே அவனை அடையாளத்துக்காவது அறிவு இருக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு. மாப்பிள அனுபவத்துல சொல்றேன், இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத. மாப்பிள அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன். குலதெய்வத்தை கும்பிட போகணும். ரெடியாது இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா? கட்டவன் காமினி. காமினி போடு. ஒன்னே ஒண்ணுதான் தருவேன். இதெல்லாம் லைப்ரரி புக்கா? அட் டைம் ஒண்ணுதான் தருவியா? உன் ஸ்நேகிதி மாலத்தி உன்னை ரொம்ப கெடுத்திருக்கா. கமா காச்சா மூச்சானு கொடு. இருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவேன். ஓ ஃபார் எ சேஞ்ச், வெளிச்சத்திலேயே. ஏதோ ஜெயில இருந்து விடுதலை ஆயி வந்த மாதிரி இருக்கு. சானிட்டரியில இருந்து வந்தது. இது நான் போய் காமலி கூட்டிட்டு வரேன். ஏதாவது டிஃபன் செஞ்சு எங்க போறீங்க? உட்காருங்க. இனிமே ஒவ்வொரு வேளையும் என் கையால தான் உங்களுக்கு சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையால பால் தரேன். இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா? நான் தான் கொடுப்பேன். போதும் போதும், எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க. ஒரு பொண்ணுக்கு புருஷன் எச்சி பண்ணதை சாப்பிடும் போது ஏற்படுற இன்பத்துக்கும் என்னைக்காவது ஒரு நாள் எக்கச்சக்கமா அறுபடியில மாட்டிக்கிற போது ஏற்படுற இன்ப வேதனைக்கும் ஈடு இணையே இல்லை. என்னங்க இன்னும் உங்களுக்கு தூக்கம் இல்லை? தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. விளக்கு அணிங்க. ரெண்டு நாளைக்கு தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. என்னங்க நான் எவ்வளவு ஆசையா பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சாமியார் மாதிரி மௌனமா இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு தெரியும் நான் செஞ்ச குத்தங்களை நீங்க இன்னும் மறக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. அப்படியெல்லாம் நான் எதையும் மனசுல வச்சுக்கல. அப்படின்னா ஏன் இதையோ படி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? உண்மையை சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. இப்ப என்னால எதையும் தாங்கிக்க முடியும், தைரியமா சொல்லுங்க. அது வந்து உன்னை சானிட்டரியத்துல சேர்த்ததுல இருந்து ஆபீஸ் வேலையில ஒழுங்கா கவனிக்க முடியல, கம்பெனிக்கு ஏகப்பட்ட நஷ்டம், அதனால என்ன வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இவ்வளவுதானா? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. அது வரைக்கும் அப்பா கிட்ட வாங்கின 10,000 மீதி இருக்கும்ல, அதை வச்சு சமாளிப்போம். என்னங்க இப்ப நமக்கு பிரியா குட்டி மட்டும்தானே இருக்கா? என்ன புரியுதா? ஹலோ, ஷீலா பேசுறேன். ஷீலா, நான் ராஜேஷ் பேசுறேன். நீ கேட்ட படத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்பவே புறப்பட்டு நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? நானும் சாண்டோரியத்துல இருந்து என் வைஃப் வீட்டுக்கு வந்துட்டான். நீங்க வந்தா வீணா குழப்பம் ஏற்படும். அப்படின்னா
நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்கல? நான் உன் வீட்டுக்கு வந்தா போலீஸ் சந்தேகம் அதிகமாயிடும். ஏதாவது புது எடுத்து சொல்லு. ஓகே, ராத்திரி கரெக்டா 10 மணிக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துடும். பிரியா குட்டி முடிச்சிடாம 10 மணி வேணு. உங்களுக்கு பிடித்தமானது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே சூடா இருக்கு, சாப்பிட வாங்க. சாப்பாடு பிடிக்குதோ இல்லையோ? அபிஷேகம் பண்ணிருக்கீங்களே, நீங்க அவ என்ன விட அழகா இருப்பாளா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்காக நான் பட்டிருக்கிற கஷ்டங்களும் செஞ்சிருக்கிற தியாகங்களும் என் உள்ளத்துக்கு தான் தெரியும். விடுகதை எனக்கு தேவையில்லை, என் கேள்விக்கு விடைதான் தேவை. ஓகே, இனிமே எதையும் மூடி மறைச்சு பிரயோஜனம் இல்லை, முடிவு எப்படி வேணாலும் ஆகட்டும். உனக்கு லாரன்ஸ் தெரியுமா? எந்த லாரன்ஸ்? லாரன்ஸே தெரியாதா? இவன் தான். இவர் பேர் தான் லாரன்ஸா? இவர் இவளே உங்களுக்கு தெரியுமா? பாத்த ஞாபகம் இருக்கு. எங்க பாத்த? இவர் கம்பெனில தான் டிவி டேப் ரெக்கார்டர் எல்லாம் வாங்கினேன், அப்ப பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் இவனை வேற எங்கேயுமே பாக்கலையோ? ஒரு தடவை பாத்திருக்கேன். எங்க? நம்ம வீட்டுலதான். என்னைக்கு? டாக்டர் வர்கீஸ் கிட்ட என்ன கூட்டிட்டு போனீங்களே, அதுக்கு முத நாள். நம்ம வீட்டுக்கு அவன் வர வேண்டிய அவசியம்? அன்னைக்கு மத்தியானம் எனக்கு உடம்பு சரியில்லை, தூங்கினா சரியா போகும்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு படுக்க போனேன். அப்போ காலிங் பெல் அடிச்சது, போய் கதவை திறந்தேன். ஹலோ, நீங்களா? என்ன தெரியுதுங்களா? ஓ தெரியும், நான் உங்க கம்பெனி கஸ்டமர் ஆச்சேன். ஆமா, என்ன விஷயம்? உங்க வீட்டு முன்னாடி என் கார் ரிப்பேர் ஆயிருச்சு, வாட்ஸ்அப் போன் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ யூஸ் யுவர் டெலிஃபோன்? ஓ எஸ், உள்ள வாங்க. தேங்க் யூ மேடம். அது ஒரு டெலிஃபோன். தேங்க் யூ. ஹலோ, கிருஷ்ணா ஆட்டோமொபைல்ஸ், அடையார் 4th கார் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன். என் கார் ஸ்டார்ட் ஆகல, ரிப்பேர் பண்ணனும். மெக்கானிக் அனுப்புறீங்களா?
டோர் நம்பர் 1 மினிட். மேடம் டோர் நம்பர் என்ன? டோர் நம்பர் 12. நம்பர் 12. மேடம் மெக்கானிக் வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமா? ஓயஸ். தேங்க் யூ. வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, அவர் ஆபீஸ் போயிருக்காரு. குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கா. சார், எனக்கு உடம்பு சரியில்லை, தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், மயக்கமா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நோ நோ, நான் வேணும்னா மெக்கானிக் வர வரைக்கும் என் கார்ல வெயிட் பண்றேன். பரவாயில்லைங்க, நீங்க ஹாலிலே வெயிட் பண்ணலாம், போகும்போது வெளிக்கதை சாத்திட்டு போயிடுங்க. தேங்க்யூ சோ மச். இதுதான் நடந்தது. ஓகே.